தீபாவளி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் அதிக அளவில் செல்வதால் விமான கட்டணமும் கடுமையாக உயர்ந்துள்ளது. தீபாவளி பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமானோர் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு அதிக அளவில் செல்கின்றனர். இதனால் ரயில் பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அதேபோன்று விமானம் மூலம் சொந்த ஊர்களுக்கு செல்லவும் பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. பயணிகள் அதிக அளவில் வர தொடங்கியுள்ளதால் விமான கட்டணமும் பன்மடங்கு உயர்ந்துள்ளது. சென்னை டெல்லி இடையிலான விமான கட்டணம் 12,000 முதல் 18,000 ரூபாய் வரையிலும், சென்னை கொல்கத்தா இடையிலான விமான கட்டணம் 15,000 முதல் 17,000 வரையிலும் உயர்ந்துள்ளது. இதேபோன்று இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கு செல்லும் விமானங்களிலும் கட்டணம் 15,000 முதல் 21,000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இதேபோன்று தீபாவளி பண்டிகையொட்டி சென்னை மதுரை இடையிலான விமான கட்டணம் 12,000 ரூபாய் வரையிலும், சென்னை திருச்சி, சென்னை கோவை, சென்னை தூத்துக்குடி ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்படும் விமானங்களின் கட்டணம் 9,500 இருந்து 11,500 வரையிலும் உயர்ந்துள்ளது. விமான கட்டணம் உயர்ந்தாலும் பொதுமக்கள் அதனை பொருட்படுத்தாமல் பயணம் மேற்கொள்ள ஆர்வம் காட்டி வருகின்றனர்.